பெரிய விஷயம் கிடையாது. பட் ஸ்கூல் கிட்ஸ்க்கு இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய ஸ்கூல் கிட்ஸ் ஈவன் ஒரு செவன்த் எயிட் படிக்கிறவங்க கூட என் குழந்தைங்க எயித்து டேபிள் வர மாட்டேங்குது, நைன்த் டேபிள் தெரிய மாட்டேங்குது, ஒரு ஃபைவ் வரைக்கும் தான் தெரியுறா, மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ அந்த மாதிரி குழந்தைகளுக்கானது. ஸோ கண்டிப்பா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பெரிய விஷயமே கிடையாதுங்க. டென் டேபிள்ஸ் வந்து உங்க குழந்தைங்க எயித்து செவன்த் படிச்சாதான் படிக்கணும்லாம் கிடையாது. ஃபோர்த் ஃபிஃப்த் படிக்கிற குழந்தையால கூட ஒன் டூ த்ரீ ஈவன் நம்பர்ஸ் தெரிஞ்சதுன்னா நம்ம டென் டேபிள்ஸ் ஈஸியா எழுதிடலாம். அதுவும் ஷார்ட்கட்டா, எப்படி ஃபாஸ்டா, என்ன ட்ரிக்ஸ் இருக்கு, எப்படி ஃபாஸ்டா எழுத முடியும் அப்படிங்கிற சொல்ல போறேன். ஸோ இது மூலமா அந்த குழந்தை ஃபாஸ்டா டேபிள்ஸ் எழுதும், அது இல்லாம ஃபாஸ்டா ஈஸியா அந்த டேபிள்ஸ் மெமரி பண்ணிக்கும். ஸோ கண்டிப்பா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஸோ பாருங்க, அது மட்டும் இல்லைங்க, உங்க குழந்தைக்கு இந்த வீடியோ காட்டி டென் டேபிள்ஸ் நீங்க கத்துக்க வச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா நான் போடுற அடுத்த வீடியோல உங்க குழந்தை ஹண்ட்ரட் டேபிள்ஸ் சொல்ல போகுது. உங்க கண்ணு முன்னாடியே நீங்க பார்த்து அசந்து போக போறீங்க. ஸோ இதுக்கு முன்னாடி அடிஷன் சப்ராக்ஷன் ரெண்டுக்கும் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன், அதை இன்னும் பார்க்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்க. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, உடனே உடனே நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பாருங்க, மல்டிபிளிங் டேபிள்ஸ் ஒன் டு டென் வரைக்கும் நம்ம பார்க்க போறோம். அதுல பாருங்க, டூ ஃபைவ் டென் இந்த டேபிள்ஸ்க்கு நம்ம எதுவும் பெருசா சொல்ல தேவையில்லை. ஏன்னா எல்லா குழந்தைக்கும் செகண்ட் டேபிள், ஃபிஃப்த் டேபிள், டென்த் டேபிள் அவ்வளவு கிரேஸ் ஈஸியா தெரியும். ஸோ ரிமைனிங் டேபிள்ஸ் என்ன டஃப், அதுல எப்படி ஈஸியா போடலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் தேர்ட் டேபிள், ரைட். ஸோ தேர்ட் டேபிள் எழுதணும்னா உங்க குழந்தைக்கு ஒன் டூ த்ரீ தெரிஞ்சா மட்டும் போதுங்க, பெரிய விஷயமே கிடையாது. ஸோ பாருங்க, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன். ஸோ இப்போ என்ன பண்ணிருக்கோம், ஒன் டூ த்ரீ இருக்கும், நைன்க்கு அடுத்த நம்பர் என்ன ஃப்ரெண்ட்ஸ், டென். ஸோ டென்னுக்கு நீங்க டபுள் டிஜிட் போட வேணாம், சிங்கிள் டிஜிட் ஜீரோ மட்டும் போட்டுக்கோங்க, ரைட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம எழுத போறது, இது எத்தனாவது ரோன் கேளுங்க உங்க குழந்தைகிட்ட, அதை அழகா சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ரோ, ஸோ ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. ஸோ ஜீரோ மட்டும் இந்த ரோல போட்டுக்க சொல்லுங்க. ஸோ பாருங்க, ஒன் த்ரீ சார் த்ரீ, த்ரீ டூ சார் சிக்ஸ், த்ரீ த்ரீ சார் நைன், ரைட். இது எத்தனாவது ரோன் கேளுங்க, செகண்ட் ரோன் சொல்லுவோம். ஜீரோக்கு அப்புறம் என்ன நம்பர் வரும்னு கேட்டா அசால்ட்டா சொல்லுங்க ஒன் அப்படின்ட்டு. ஸோ எல்லா இடத்துலயும் ஒன் போட்டு சொல்லுங்க. த்ரீ ஃபோர் சார் டுவெல், த்ரீ ஃபைவ் சார் பிப்டீன், த்ரீ சிக்ஸ் சார் எயிட்டீன். நெக்ஸ்ட் இது தேர்ட் ரோ, ஒன்க்கு அப்புறம் என்ன நம்பர் வரும்னு கேளுங்க, டூன்னு சொல்லுவாங்க, எல்லா இடத்துலயும் டூ போட சொல்லுங்க. ஸோ டூ டூ டூ. ஸோ த்ரீ செவன் சார் டுவெண்ட்டி ஒன், த்ரீ எயிட் சார் டுவெண்ட்டி ஃபோர், த்ரீ நைன் சார் டுவெண்ட்டி செவன், நெக்ஸ்ட் அட் லாஸ்ட் த்ரீ டென் சார் தேர்ட்டி. இவ்வளவுதாங்க தேர்ட் டேபிள், புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஃபோர்த் டேபிள் பார்க்கலாம். ஸோ ஃபோர்த் டேபிள் உங்க குழந்தை போடணும்னா எம் போட தெரிஞ்சா போதும். பாருங்க, ரெண்டு எம் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் செகண்ட் டேபிள் உங்க குழந்தை எழுதிச்சுன்னா ஃபோர்த் டேபிள் ஈஸியாக எழுதிடலாம். ஸோ பாருங்க, டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் டென். ஸோ டென்னா மட்டும் ஜீரோ தான் போடணும். நெக்ஸ்ட் ஆஸ் இட் இஸ் இங்கே என்ன எழுதுறீங்களோ அது அப்படியே ஆஸ் இட் இஸ் இங்கே எழுதிருங்க. ஸோ இங்கே என்ன எழுதிருக்கீங்க, செகண்ட் டேபிள். ஸோ அகைன் நான் ரிப்பீட் பண்றேன், டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் ஜீரோ அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு, ரைட். நம்ம என்ன பண்ணிருக்கோம், ரெண்டு எம் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் டேபிள் எழுதிருக்கோம், டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் டென். டென் மட்டும் சிங்கிள் டிஜிட் ஜீரோ மட்டும் போடுங்க. அகைன் இன்னொரு எம்ல அதே நம்பர்ஸ் தான் எழுத போறோம், டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் ஜீரோ, ரைட். ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஃபோர்த் டேபிள் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்ல போறேன், பாருங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் ரோ, ஸோ ஜீரோ போட்டுக்கோங்க. ஸோ பாருங்க, ஃபோர் ஒன் சார் ஃபோர், ஃபோர் டூ சார் எயிட். நெக்ஸ்ட் பாருங்க, இங்கே ஜீரோக்கு அப்புறம் என்ன நம்பர், ஒன் ஒன், நெக்ஸ்ட் டூ, ரைட். ஃபோர் த்ரீ சார் டுவெல், ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன், ஃபோர் ஃபைவ் சார் டுவெண்ட்டி. இங்க என்ன நம்பர் முடியுதோ அதே நம்பரே ஸ்டார்ட் பண்ண சொல்லுங்க நெக்ஸ்ட் எம்ல. ஸோ டூ டூ. ஸோ பாருங்க, ஃபோர் சிக்ஸ் சார் டுவெண்ட்டி ஃபோர், ஃபோர் செவன் சார் டுவெண்ட்டி எயிட், ஓகே, ரைட். நெக்ஸ்ட் டூக்கு அப்புறம் என்ன நம்பர் ஃப்ரெண்ட்ஸ், த்ரீ. ஸோ த்ரீ த்ரீ, ஸோ அட் லாஸ்ட் ஃபோர். ஸோ ஃபோர் எயிட் சார் தேர்ட்டி டூ, ஃபோர் நைன் சார் தேர்ட்டி சிக்ஸ், ஃபோர் டென் சார் ஃபார்ட்டி. இவ்வளோ தாங்க ஃபோர்த் டேபிள். ஸோ ஒன்ஸ் அகேன் ரிப்பீட் பண்ணுற, பாருங்க, ஃபோர் ஒன் சார் ஃபோர், ஃபோர் டூ சார் எயிட், ஃபோர் த்ரீ சார் டுவெல், ஃபோர் ஃபோர் சார் சிக்ஸ்டீன், ஃபோர் ஃபைவ் சார் டுவெண்ட்டி, ஃபோர் சிக்ஸ் சார் டுவெண்ட்டி ஃபோர், ஃபோர் செவன் சார் டுவெண்ட்டி எயிட், ஃபோர் எயிட் சார் தேர்ட்டி டூ, ஃபோர் நைன் சார் தேர்ட்டி சிக்ஸ், ஃபோர் டென் சார் ஃபார்ட்டி. இதுதாங்க ஃபோர்த் டேபிள், ரைட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த் டேபிள். எம் திருப்பி போட்டு என்ன லெட்டர் வரப்போகுது, டபிள்யூ. ஸோ இதை வச்சு தான் நம்ம சிக்ஸ்த் டேபிளோட சார்ட் போட போகிறோம். அகைன் சேம் எம்க்கு நம்ம போட்டு என்ன பண்ணுவோம், செகண்ட் டேபிள் எழுதுறோம். இங்கேயும் செகண்ட் டேபிள் தான் எழுத போகிறீங்க. ஸோ பாருங்க, டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் டென்னுக்கு ஜீரோ. ஸோ அகைன் நீங்கள் என்ன எழுதுறீங்களோ அதை அப்படியே இங்கே எழுதுங்க. ஸோ டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் ஜீரோ, ஓகே அவர் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டு டபிள்யூ போட்டிருக்கோம், செகண்ட் டேபிள் எழுதியிருக்கோம், ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, இது சிக்ஸ்த் டேபிள். அது இல்லாம பாருங்க, எம் இந்த இடத்துல மூணுமே ஒரே நேரம் வருது. இப்ப டபிள்யூ ஸ்பெஷல் கேஸ் சென்டர்ல நிக்கிறது இல்லையா. சோ அப்படி நீங்க ஞாபகம் வச்சுட்டாலும் சரி, இல்ல இது சிக்ஸ்த் டேபிள் சிக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டாலும் சரி, இல்ல சென்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும், ஏதோ உங்களுக்கு வசதி கேட்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ பாருங்க, சோ ஸ்டார்ட் பண்றப்ப ஜீரோ ஒன்
1. So 1 6 are 6, 6 2 are 12, 6 3 are 18. So next பாருங்க 1 க்கு அப்புறம் என்ன நம்பர் வருதுன்னு பாருங்க 2. So 6 4 are 24, 6 5 are 30. இங்க என்ன நம்பர் முடியுதோ அதே அடுத்த நம்பர் பண்ணுவாங்க फ्रेंड्स. இங்க போக கூடாது, மறுபடியும் இங்க சென்டர் தான். சென்டர்ல தான் 6th ஸ்டார்ட் பண்ணனும். So 36. So next 4 4. 6 6 are 36, 6 7 are 42, 6 8 are 48. Next 4 க்கு அப்புறம் என்ன நம்பர் फ्रेंड्स 5 6 9 are 54 6 10 are 60 அவ்வளவுதான் விஷயம் சோ ரிபீட் பண்ற பாருங்க 1 6 are 6 6 2 are 12 6 3 are 18 6 4 are 24 6 5 are 30 again center 6 6 are 36 6 7 are 42 6 8 are 48 6 9 are 54 6 10 are 60 அவ்வளவுதான் फ्रेंड्स ஈஸியா இருக்கா சோ வாங்க 7th டேபிள் கத்துக்கலாம் சோ பாருங்க 7th டேபிள் தேர்ட் டேபிள் மாதிரியே தான் செவன்த் டேபிள் அதனாலதான் அது கீழே போட்டிருக்கேன் ரெண்டி கம்பேர் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க தேர்ட் டேபிள் ஒன் டூ த்ரீ இங்க இருந்து போட்டிருக்கீங்க ரைட்டா அதாவது லெஃப்ட் பாட்டம்ல இருந்து போட்டிருக்கீங்க செவன்த் டேபிளுக்கும் ஒன் டூ த்ரீ தெரிஞ்சா போதும் எங்கிருந்து போடணும் ரைட் டாப்ல இருந்து போடணும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் சோ பாருங்க ஒன் டூ த்ரீ ரைட் இங்க ஒன் டூ த்ரீ எழுதியாச்சு நெக்ஸ்ட் பாருங்க ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் செவன் எயிட் நைன் நைனுக்கு அடுத்த நம்பர் டென் சோ ஜீரோ ரைட்டுங்களா சோ ஒன் டூ த்ரீ லியாச்சு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென்னுக்கு ஜீரோ ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பாருங்க செவன்த் டேபிள் எப்படி ஃப்ரேம் பண்ணுறதுன்னு சொல்றேன் சோ ஜீரோ எடுத்தோடனே ஜீரோ போட்டிருக்கோம் ஜீரோ அடுத்த நம்பர் ஒன் ஒன் அடுத்த நம்பர் டூ அதாவது ஜீரோல என்ன நம்பர் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களோ அதுல இருந்து கண்டினியூஸ் நம்பர் ஜீரோ ஒன் டூ சொல்லி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் செவன் ஒன் சார் செவன் செவன் டூ சார் ஃபோர்டீன் செவன் த்ரீ சார் டுவெண்ட்டி ஒன் ரைட் இங்க என்ன நம்பர் முடியுதோ அதை மறுபடியும் இங்க கொண்டு வந்துருங்க டூ இதுல இருந்து கண்டினியூஸ் நம்பர் டூக்கு அப்புறம் த்ரீ த்ரீக்கு அப்புறம் ஃபோர் ரைட் சோ செவன் ஃபோர் சார் டுவெண்ட்டி எயிட் செவன் ஃபைவ் சார் தேர்ட்டி ஃபைவ் செவன் சிக்ஸ் சார் ஃபார்ட்டி டூ ரைட் இங்க என்ன நம்பர் முடியுது ஃபோர் சோ ஃபோர் ஃபோர்ல இருந்து கண்டினியூஸ் நம்பர் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சோ பாருங்க செவன் செவன் சார் ஃபார்ட்டி நைன் செவன் எயிட் சார் ஃபிஃப்டி சிக்ஸ் செவன் நைன் சார் சிக்ஸ்டி த்ரீ அட் லாஸ்ட் செவன் டென் சார் செவன்டி அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் செவன்த் டேபிள் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் எயித் டேபிள் பார்ப்போம் எயித் டேபிள் ரொம்ப டஃப் அப்படின்லாம் கிடையாது எயித் டேபிள் ரொம்ப ரொம்ப ஈஸி இதுக்கும் ஒன் டூ த்ரீ மட்டுமே தெரிஞ்சா போதும் சோ பாருங்க ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் எயித் டேபிள் ரெண்டா பிரிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜீரோல இருந்து ஃபோர் வரைக்கும் எழுதுனதுக்கு அப்புறம் ஒரு மைண்ட்ல வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் இன்சியில எழுதுறவங்க இந்த மாதிரி லைன் கூட போட்டுக்கோங்க ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஸோ ஃபோர் வரைக்கும் எழுதிட்டு அகைன் நீங்க ஃபோர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இங்க ஸ்டாப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் பிகாஸ் இது எயித் டேபிள் அப்படின்னு சொல்லி சொல்லிருங்க ஸோ எயித் டேபிள் அதனால எயிட்டோட ஸ்டாப் பண்ணிருங்க ஓகே ரைட் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் ரெண்டா பிரிச்சு எழுதிருக்கோம் ஜீரோல இருந்து ஃபோர் வரைக்கும் கண்டினியூஸ் நம்பர்ஸ் ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் எழுதிருக்கீங்க நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க ஃபோர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிருக்கீங்க ரைட் ஸோ நெக்ஸ்ட் பாருங்க இப்போ நீங்க எழுத வேண்டியது செகண்ட் டேபிள் இல்லை ஈவன் நம்பர்ஸ் வச்சுக்கோங்க ஸோ எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி எழுதுனா இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பிரிச்சிருக்கோம் இல்லையா ரெண்டா பிரிச்சிருக்கோம் அதனால இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி மேல எழுதிட்டு போங்க ரைட்டா ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஈவன் நம்பர்ஸ் எழுதுன்னு வச்சுக்கோங்க ஸோ ஜீரோ ஈவன் நம்பர் என்ன ஃப்ரெண்ட்ஸ் டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் ஸோ நீங்க ஒரு எயித் நைன்த் படிக்கிற ஸ்டூடெண்ட் என்னால எயிட்ல இருந்து ரிவர்ஸ் எழுத முடியும்னா எழுதிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தப்பு இல்ல இல்ல நீங்க ஒரு தேர்ட் ஃபோர்த் படிக்கிறீங்கன்னா இங்க இருந்து உங்களால எழுத முடியும் ஸோ எழுதிக்கோங்க ரைட் ஸோ இங்க என்ன நம்பர்ஸ் எழுதிங்களோ அந்த செட் ஆஃப் நம்பர்ஸ் அப்படியே கீழே எழுதுங்க ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் ஓகேவா ஈஸியா இப்ப பாருங்க எயிட் ஒன் சார் எயிட் எயிட் டூ சார் சிக்ஸ்டீன் எயிட் த்ரீ சார் டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஃபோர் சார் தேர்ட்டி டூ எயிட் ஃபைவ் சார் ஃபார்ட்டி எயிட் சிக்ஸ் சார் ஃபார்ட்டி எயிட் எயிட் செவன் சார் ஃபிஃப்டி சிக்ஸ் எயிட் எயிட் சார் சிக்ஸ்டி ஃபோர் எயிட் நைன் சார் செவன்டி டூ எயிட் டென் சார் எயிட்டி அவ்வளோதான் பெரிய விஷயமே கிடையாது எயித் டேபிள் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது நைன்த் டேபிள் ஸோ நைன்த் டேபிள் மோர் ஆர் லெஸ் எல்லா குழந்தைகளுக்குமே இந்த ஷார்ட்கட் தெரியும் தெரியாதவங்க வாட்ச் பண்ணுங்க பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு இருக்கிறதுல ஈஸியான ஒரு டேபிள் நைன்த் டேபிள் தான் ஒன் டூ த்ரீ மட்டும் தான் தெரியணும் ஸோ பாருங்க ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஸோ நைன்த் டேபிள் நைனோட ஸ்டாப் பண்ணிக்கணும் ரைட் எயித் டேபிள் எயிட்டுங்கிற மாதிரி நைன்த் டேபிள் நைனோட ஸ்டார்ட் பண்ணிக்கணும் நான் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஜீரோலேருந்து ஒன் டூ த்ரீ எழுதியிருக்கோம் இப்போ ஜீரோலேருந்து ஒன் டூ த்ரீ இந்த வாக்கில் எழுதுங்க முடிஞ்சிருச்சு ஸோ ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஸோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நைன் ஒன் சார் நைன் நைன் டூ சார் எயிட்டீன் நைன் த்ரீ சார் டுவெண்ட்டி செவன் நைன் ஃபோர் சார் தேர்ட்டி சிக்ஸ் நைன் ஃபைவ் சார் ஃபார்ட்டி ஃபைவ் நைன் சிக்ஸ் சார் ஃபிஃப்டி ஃபோர் நைன் செவன் சார் சிக்ஸ்டி த்ரீ நைன் எயிட் சார் செவன்ட்டி டூ நைன் நைன் சார் எயிட்டி ஒன் நைன் டென் சார் நைன்டி அவ்வளோதாங்க டென் டேபிள்ஸ் ஸோ ஒரு கிளான்ஸ் பாருங்க தேர்ட் டேபிள் ஃபோர்த் டேபிள் ஸோ தேர்ட் டேபிளுக்கு என்ன பண்ணிருக்கோம் ஒன் டூ த்ரீ ஃபோர்த் டேபிளுக்கு எம் போட தெரியணும் பிளஸ் உங்களுக்கு ஈவன் நம்பர்ஸ் தெரியணும் நெக்ஸ்ட் சிக்ஸ்த் டேபிள் சேம் டபுள்யூ போட்டு ஈவன் நம்பர்ஸ் எழுதுறீங்க ஸோ நெக்ஸ்ட் செவன்த் டேபிள் ஒன் டூ த்ரீ நெக்ஸ்ட் கன்யூஸ் நம்பர்ஸ் எழுதணும் எயித் டேபிள் ஒன் டூ த்ரீ மட்டும் தான் ஸோ ஜீரோலேருந்து ஃபோர் வரைக்கும் எழுதுறீங்க ரெண்டா ஸ்கிப் பண்ணி எழுதிக்கணும் ஸோ ஃபோர் ஸ்பிட் பண்ணதுக்கப்புறம் ஃபோர்லேருந்து மறுபடியும் எயிட் ஸோ ஈவன் நம்பர்ஸ் எழுதுனா முடிஞ்சது நைன்த் டேபிள்
சொல்லவே தேவையில்ல, 1 2 3 மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவ்வளோ தான் 10 டேபிள் ட்ரிக்ஸ். ஸோ இந்த 10 டேபிள்ஸை வந்து இந்த ஸ்கூல் கிட்ஸ் யாருக்கா கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த மெத்தட் நீங்கள் படிச்சுக்கோங்க, உங்களால் ஃபாஸ்ட்டாக எழுதவும் முடியும், ஃபாஸ்ட்டாக மெமரைஸ் பண்ணிக்க முடியும். மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த 10 டேபிள்ஸ் நீங்கள் கற்றுக்கிட்டு நெக்ஸ்ட் இன்னைக்கு வீடியோவில் கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ மறக்காமல் பாருங்கள், அந்த வீடியோவில் இந்த 10 டேபிள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா 100 டேபிளில் உங்களை என்னால் அந்த ஒரு வீடியோவில் கற்றுக்க வைக்க முடியும். இது ஓப்பன் சேலஞ்ச் நான் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் அந்த வீடியோவை பாருங்கள். உங்களால் 100 டேபிள், சிங்கிள் டேபிள் பற்றி கவலையப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இதை பார்த்துட்டு இருக்கிற மற்ற பெரியவங்களுக்கும் சொல்கிறேன், உங்கள் குழந்தை டேபிள்ஸ் வர மாட்டேங்குது அப்படின்னு ஏதோ ஃபீல் பண்ணுறீங்களா, மேக்ஸ் மிஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க சுத்தமாக அவங்களுக்கு மேக்ஸ் வர மாட்டேங்குது, கண்டிப்பாக இந்த வீடியோ காட்டுங்க. மேக்ஸ் டேபிள்ஸ் மட்டும் கிடையாதுங்க, அவங்களுக்கு மேக்ஸ் சப்ஜெக்ட் மேலே ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணுவேன். ஸோ நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து போட்டுகிட்டே இருப்பேன், அது ஸ்கூல் கிட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஷார்ட் கட்ஸ் வரப்போகுது, மறக்காமல் பாருங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.